ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மின்சாரத்துறை கூட்டுறவுத்துறை வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கியமான செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இணையதளத்துடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த இணையதளத்துடைய லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம் மற்றும் அரியலூர் கொடுத்துருக்குறாங்க. மேல்நிலை பள்ளியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசுலேருந்து அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 950 கடன்களுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அஞ்சல் துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் புதிய சட்டம் காரணமாக வாரியங்கள், சங்கங்கள் ஆகியன தாங்களாக இனி பணி நியமனங்களை மேற்கொள்ள முடியாது என அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் கா பாலச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் அது குறித்து விரிவான வழிகாட்டு நெறிமுறை வரும் மார்ச்சில் பணியாளர் தேர்வாணையம் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மின்சாரம், வீட்டு வசதி உள்ளிட்ட வாரியங்கள், கூட்டுறவு சங்கங்கள் ஆகியன தாங்களாக பணி நியமனம் செய்ய முடியாது. இதற்கான சட்டத்தை தமிழக அரசு பிறப்பித்து உத்தரவையும் வெளியிட்டுள்ளது. இந்த உத்தரவை செயல்படுத்துவது குறித்து பணியாளர் தேர்வாணையத்தின் ஆலோசனை கூட்டம் கடந்த 15 நடந்தது. இதில் அரசின் உத்தரவை எந்த வகையான முறையில் செயல்படுத்தலாம் என விவாதிக்கப்பட்டது. அதன்படி பார்த்தீங்கன்னா, அனைத்து வாரியங்கள், சங்கங்கள் ஆகியவற்றில் உள்ள பணியிடங்கள் வரையறுக்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு வாரியம் சங்கங்களில் உள்ள பணியிடங்களை எந்த வகையான பிரிவுகளை, அதாவது பார்த்தீங்கன்னா குரூப் 1, 2 அல்லது 4 சேர்க்கலாம் என ஆய்வுகள் நடக்கின்றன. இந்த பணிகள் நிறைவடைந்ததும் வரும் மார்ச் 3 தேர்வாணையத்தின் உயர்நிலைக்குழு கூட உள்ளது. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவின், மின்சாரம், வீட்டு வசதி வாரியம் உள்ளிட்ட தனிப்பட்ட வாரியங்கள் இனி தனியாக பணி நியமனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வாரியத்துக்கும் தனித்தனியாக தேர்வு நடத்துவது சாத்தியமில்லை சொல்லியிருக்காங்க. எனவே பணியிடங்களை வகைப்படுத்தி அதுக்கேற்றபடி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலிப்பிடங்கள் இருக்கும் பட்சத்தில் வாரியங்கள், சங்கங்கள் ஆகியவற்றுக்கு தேர்வுகள் நடத்த மே மாதத்தில் உரிய அறிவிப்பு விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுகள் குறித்த விவரங்கள் ஆண்டு திட்ட அறிக்கையிலும் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.